ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சம்மரில் அதாவது வெயில் காலத்தில் நம்ம ரோஸ் செடிக்கு எது மாதிரியான உயிர் உரம் ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். பாருங்கள், வெயில் காலம்னாவே அந்த இலைகள்லாம் விழுந்து வெறும் குச்சா நாலு குச்சி நிற்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதனால் செடி இறந்துருச்சுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்துட்டு இதுக்கு எப்படி உயிர் உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல மண்ணை கிளறி விட்டு பாதி மண் அந்த பாட்டில் இருந்து அள்ளிடணுங்க. ஏன்னா பழைய மண் இருக்கும் மேலே, அந்த மண்ணை எடுத்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு நம்ம முட்டைத்தோலும் வாழைப்பழத்தோலும் நல்லா சம்மரில் காய வச்சு அரைச்சி இது மாதிரி தூள் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன், அப்படி பார்க்காதீங்க, போய் பாருங்கள். இது மாதிரி தூள் பண்ணி நல்லா அரைச்சி வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை வந்து போடலாங்க. செடியில் சுற்றிலும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம மாட்டு சாணம் இருக்குது பாருங்கள், அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து, இல்லை கம்போஸ்ட்டு நம்ம வீட்டிலையே பண்ணின கம்போஸ்ட் இருந்தாலும் சரி, மண்புழு உரம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது இருக்குதோ அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுற்றிலும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி சுற்றிலும் அப்படியே செடியை பாதிக்காத அளவுக்கு இது மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டிலருந்தே பழைய மண் இருந்த எடுத்துங்க பாருங்கள், அதை லைட்டாக கொஞ்சம் போட்டுருங்க அதுக்கு மேலே. அதுக்கு மேலே லைட்டாக இது மாதிரி தூவி விட்டுருங்க. நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் அந்த காஞ்ச குச்சி இல்லைன்னா இலைகளில் ஏதாவது நோய் தாக்கல் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஃபுல்லாக போட்டு விட்டுருணுங்க. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் காஞ்ச குச்சி இருக்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. ஒரு டப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிடணுங்க. தண்ணி ஊற்றி அது வெளியே லீக் ஆகி வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இது மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு 10 days அல்லது ஒரு 1 weekக்குள்ளேயே பாருங்கள், நல்லா புது தளிராக எடுத்து வந்துருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அதுக்கு கீழே ஒரு தண்டு பாருங்கள், இது மாதிரி தாங்க உயிர் உரம் கொடுத்தேன். கீழ் தண்டு கீழே இருந்தே பெருசாக ஒரு கிளையே வந்துருச்சுங்க, பெரிய கிளையாகவே. ஆக அடியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக சூப்பராக இது மாதிரி உயிர் உரம் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அந்த கிளை தான் கீழேருந்தே துளுத்து பெரிய கிளையாகவே வந்துருச்சுங்க. அது மாதிரி இது மாதிரி இயற்கையான கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வருங்க. இது மாதிரி பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த கோடை காலத்தில் நம்ம வெயில் ஓவராக இருக்கிறதுனால செடியில் ரொம்ப ஹீட்டை தூக்குற மாதிரி, திருப்பியும் செயற்கை உரமோ இல்லை கோழி எருவோ அது மாதிரி ஹீட்டான உரங்களில் போட்டிங்கன்னா செடி உடனே இறந்துருங்க 2 நாளையிலேயே. அதனால் இந்த கோடை காலத்தில் நம்ம எந்த செயற்கை உரமும் யூஸ் பண்ண வேண்டாம். ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே கொடுங்க, செடி மெதுவாகவே வருட்டுங்க, அவசரப்பட வேண்டாம். இது மாதிரி இயற்கையான உரம் கொடுத்து பாருங்கள், உங்கள் செடியும் நல்ல புது தளிர் எடுத்து சூப்பராக வளருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.